கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே தந்த ஒரு விஷயத்தை செய்தியாக உங்களுக்கு தெரிவிக்கும்படி விரும்புகின்றேன். நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் அநேக நன்மையானவைகளை நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் விரும்புகிற அளவுக்கு நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அதிகமாய் தர விரும்புகிறார். இன்றைக்கு நாம் இருக்கின்ற இந்த நிலையில் தேவன் நமக்கு இன்னும் பல காரியங்களை நமக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் அதிலே ஒரு பாரத்தோடு இருக்கிறார். என் பரலோகத்திலே, என்னுடைய கஜானாவிலே, என் பிள்ளைகளுக்காக எவ்வளவு நான் வைத்திருக்கிறேன், இவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லையே, பெற்றுக்கொள்ளவில்லையே. ஆனால் ஒரு பக்கம் மக்களுடைய குறைபாடை பார்த்தால் எங்களுக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லைன்னு மனசு அடிச்சுட்டே இருக்கு. ஆனால் மறுபக்கம் தேவனுடைய பாகத்தை பார்த்தால் நான் வைத்து கொண்டு காத்திருக்கிறேன், பெற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் வேதனையோடு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். கடந்த நாளில் ஒரு இது சில காலங்களுக்கு முன்பு ஒருவர் ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபர் பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், இன்னைக்கு இந்த சிறுபான்மையினரெல்லாம் நிறைய காரியங்கள் எங்களுக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்றீங்க, ஆனால் உங்களுக்காக அரசாங்கத்தில் எவ்வளவு திட்டங்கள் இருக்கு தெரியுமா, மத்திய அரசாங்கத்தில் அதெல்லாம் சும்மா இருக்குதே, எடுத்து அனுபவிக்கலையே என்று சொல்லி சொல்லி கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், அவர்கள் என்ன செய்யறார்களா, நாங்க வச்சிருக்கிறோம், இவங்க எடுத்து அனுபவிக்கலன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்களா, இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் தேவனுக்கும் நமக்கும் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. நாமும் சொல்லுக்கும், ஆண்டவரே நீர் அதை தரலையே, இதை தரலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ இதை பெற்றுக்கொள்ளவில்லையே, அதை பெற்றுக்கொள்ளவில்லையே என்று அவர் வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனையை இன்றைக்கு தீர்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது யோவான் சுவிசேஷம் 16:24 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு சொன்ன வார்த்தை இதுவரைக்கும், சொல்லுங்க எல்லாரும் பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. எப்படி சொல்றார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இயேசு சும்மா ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டார், சும்மா பேச்சுக்கு சொல்லுகிறவர் கிடையாது, சொன்னால் அர்த்தம் அதுல இருக்கும். அவர் சொல்லுகிறார், நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர். பெற்றுக்கொள். இயேசுக்கு ஒரு பெரிய பாரம். ஏன் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள், கேட்கவில்லை, நீங்கள் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை என்று ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார், கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். அது பெரிய உண்மை, பெரிய உண்மை. உள்ளத்திலே நினைப்பார்கள், அது வேண்டும் இது வேண்டும். எத்தனை காரியத்துக்காக தேவனிடத்திலே கேட்டார்கள், அது செய்ய மாட்டார்கள். சர்ச்சிலே பார்க்கிறோமே, ஜபியுங்கள் ஜபியுங்கள் சொன்னா அப்படி கடமையா 2-3 தடவை சொல்லிட்டு சும்மா இருக்கிறார். இதா கேட்பது, கேட்கிறது ரொம்ப குறைவு இந்த காலத்துல, கேட்கிறதே கிடையாதுன்னு ஆதங்கம் மட்டும் இருக்கு, அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு சொல்லு. கர்த்தர் சொல்ல, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்க வேண்டும். கேட்கிறது என்றால் ஜபிக்கிறது, ஜபம். எவ்வளவு தூரம் தேவ சமூகத்திலே ஜபித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. கேளுங்கள், நீங்கள் பல காரியங்கள் இதுவரை கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லை, கேட்காதபடியினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை உங்கள் மனதில் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் புரிந்து உள்ளே எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாய் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நமக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கிறதே நிறைய இருக்கிறது. அது இருக்கும் பொழுது நாம் ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்க வேண்டும், கேட்காதபடியினால் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு காரியம் நடக்க வேண்டுமானா போய் கேட்க வேண்டிய ஆள்கிட்ட கேட்கணும்,
கேட்டா தானே காரியம் நடக்கும். அல்லது ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுக்கணும், ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்தால் தானே காரியம் நடக்கும். நாம் போய் கேட்காதபடி, விண்ணப்பத்தை செலுத்தாதபடி இருந்தோம் என்றால் அது கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு முதலாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தீர்மானம் என்னவென்றால், நான் எப்பொழுதும் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். தேவனிடத்திலே கேட்கறதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. நீங்கள் எதையும் கேட்கலாம். ஒரு மனுஷன்கிட்ட கேட்கும் பொழுது நம்ம ரொம்ப யோசிப்போம், இந்த மனுஷனிடத்தில் போய் இதை கேட்கலாமா, எப்படி கேட்கலாம், எந்த அளவு வரைக்கும் அவர்கிட்ட கேட்கலாம், பாத்தீங்களா, ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா மனுஷனுடைய திராணியை பார்க்கணும், இது அவருக்கு உட்பட்ட காரியம் தானா என்பதை பார்க்கணும், இவர் தானே சம்பந்தப்பட்ட நபர் என்று அறியணும். பல விஷயங்கள் நம்ம பார்த்து தான் மனுஷனை அப்ரோச் பண்ண முடியும், மனுஷனை அணுக முடியும். ஆனால் தேவனை அணுகுகிற விஷயத்துல இந்த ஒண்ணுமே தேவையில்லை. எந்த இடத்தில் நின்று எப்பொழுதும் எதையும் தைரியமா என்ன செய்திடலாம், விண்ணப்பத்தை பண்ணி விடலாம். அல்லேலூயா. இன்னொரு காரியம் தெரியுமா, மனுஷர்கள்ட்ட விண்ணப்பம் பண்ணும் பொழுது சில விண்ணப்பங்களை தெரியாம மேலிடத்துக்கு நம்ம அனுப்பிடுவோம், அவங்க அங்கிருந்து திருப்பி அனுப்பிடுவாங்க கீழிடத்துக்கு. அது முறைப்படி எந்தெந்த ஆட்கள் வழியா போகணுமோ அந்த வழியா தான் என்ன செய்ய வேண்டும், மேல போகணும். ஆனால் நம்முடைய கர்த்தரிடத்துல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு சின்ன மேட்டர்னாலும் பெரிய மேட்டர்னாலும் டைரக்ட் அப்ளிகேஷன். அல்லேலூயா. எந்த அப்ளிகேஷனும் விண்ணப்பமும் யார்கிட்ட கொடுத்துடணுமா, டைரக்ட் அங்க மேலிடத்திலேயே கொடுத்துடணும், அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இவ்வளவு எளிதான வழி எந்த அரசாங்கத்துல இருக்கிறது, எந்த நிறுவனத்துல வைத்திருக்கிறார்கள், ஒரு இடத்துலயும் கிடையாது. அப்படி டைரக்ட் எங்க இருந்தும் பேசலாம். சில இடத்துல முறைகள் எல்லாம் இருக்கும், இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தான் தரணும் இல்லையா, மனிதன் வைத்திருக்கிற ஒழுங்கு. நான் அதை தட்டி பேசவில்லை, இது கூட மேன்மை சொல்லுவதற்காக அவைகளை பேசுகிறேன். ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி இந்த மொத்த அது பண்ணணும், இல்லைனா அப்ளிகேஷன் என்னென்ன முறையில் எழுதணும், இதெல்லாம் வச்சிருக்கோம். அங்கே ஒண்ணுமே கிடையாது. ஜெபிக்க தெரியாதவர்களும் ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது, ஜெபத்தை எப்படி முடிக்கணும்னு தெரியாது, ஒன்றும் தெரியாண்டா, தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. உங்க உள்ளத்துல என்ன தேவை இருக்கு அதை சொல்ல தெரியணும். அது தெரியுமா, உள்ளத்தில் இருக்கிற தேவையை சொல்ல முடியுமா, எல்லாருக்கும் முடியும். அல்லேலூயா. ஒருவேளை சொல்லுகிறதுல கூட வார்த்தையில தப்பு வந்தா அதை அவர் கரெக்ட் பண்ணி கொள்வார், அப்படி ஒரு சாஃப்ட்வேர் அவர் போட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாட்டுக்கு உள்ளத்துல இருக்கிறது அங்க சொன்னா போதும், அதுல வார்த்தையில ஜபத்துல ஏதாவது தப்பு இருந்தா அவர் என்ன பண்ணுவாரா, அவர் சரி பண்ணி கொள்வார். அல்லேலூயா. ஒருவர் ஒரு சிறு சம்பவம் சொன்னார். ஒரு பிள்ளை இடத்துல ஜெபிக்க சொன்னாராம். அப்ப அந்த பிள்ளை ஜெபிக்க ஆரம்பிச்சு கண்களை மூடி ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ ஆமென். இது என்னடா ஜபம், புது ஜபமா இருக்கு, இதுவரைக்கும் இப்படி ஒரு ஜபம் கேட்டது இல்லை, ஏன் இப்படி ஜபம் பண்ணுகிற, வேற ஜபமே பண்ண தெரியாதா. அந்த பிள்ளை சொல்லிச்சுதான், எனக்கு இந்த ஜபம் தான் பண்ண தெரியும், எங்க ஏசப்பா என்னென்ன என் உள்ளத்துல இருக்குன்னு பார்த்து அதை இந்த வார்த்தையை வச்சு கோர்த்து ஜெபமா எடுத்துருவாரு அப்படி சொல்லிச்சுதான். பார்த்துக்கிடுங்க அதோடைய விசுவாசத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளை மழையிலை சொற்களினாலே என்ன சொல்லன்னு தெரியாம சில பிள்ளைகள் ஏதோ சொல்லும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வெறும் வார்த்தையை மட்டும் கேட்கிற தெய்வம் அல்ல, இதயத்தையும் பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. அது ஒரு பெரிய விசேஷம். உலக மனுஷனுக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் அது தெரியாது. நம்ம கொடுக்குற எழுத்த வாஸ்து தான் அவங்க அதில் இருக்கிறதா புரிய முடியும். அதில் தப்பாக எழுதி இருந்தோன்னா அவங்க தப்பாக தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, உள்ளத்தையும் என்ன செய்கிறார், அறிகிறார். இவன் எதுக்காக ஜெபம் பண்ணா, ஆனால் ஜப வார்த்தை நேர தலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் தெரியாம, இவங்க தமிழ் இலக்கணம் தெரியாமல் தப்பி பேசிக்கிட்டு இருக்கிறான். அதை பற்றி பண்ண இலக்கண பிழையை வச்சு அவர் பார்க்க மாட்டார், வார்த்தை பிழையை வைத்து பார்க்க மாட்டார். கர்த்தர் நமக்கு அற்புதங்கள் செய்வார். அல்லேலூயா. ஆனா அவர் கேட்கறதெல்லாம் என்ன என்றால், நீ கேள், கேள், என்னிடத்தில் வந்து என்ன செய், கேள். நீ கேட்காதபடினாலே இதுவரைக்கும் நீங்க என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. அன்பானவர்களே, இங்க வந்திருக்கிற எல்லாருமே கர்த்தரிடத்தில் கேட்கிற ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். அதுக்கு யார்கிட்ட போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த புக்கை வச்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது டைரக்ட் உங்களுக்கு எப்படி ஒரு மனுஷன் பேசுறீங்களோ அதை விட ஃப்ரீயா தேவனிடத்திலே பேசலாம். அல்லேலூயா. எப்பவும் பேசலாம் பாருங்க, எப்பவும் பேசலாம், அதுக்கு தடையே கிடையாது. ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு காரியம் ஞாபகம் வருது, உடனே மனசுல ஆண்டு விட்டு பேசலாம், ஜபத்திலே பேசலாம். எங்க எந்த காரியம் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு காரியம் நினைவு வருது, சமையல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தரிடத்தில் பேசலாம். பேசுங்கள், பேச பேச உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மறுரூபம் மாற்றம் வருகிறது என்று நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா.
நன்மைகள் கிடைக்கும். பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு தேவை இருக்கிறதே, அந்த இடத்துல உடனே அந்த ஸ்பாட்ல ஒரு பிரேயர் பண்ணுங்க. கர்த்தாவே இந்த காரியத்தை தாங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்காக நாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவர் தர விரும்புகிறார், பூமிக்குரிய காரியங்களை தர விரும்புகிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார், மற்றவர்களுக்கு பயன்படுகிறதற்கு ஏதுவான அந்த எதெல்லாம் பொக்கிஷங்கள் பெற்றுக்கொள்ளணுமோ அவைகளையும் நமக்கு தருவதற்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் வேலை செய்யற இடத்திலே அல்லது நான் சம்பந்தப்படுகிற இந்த இடத்திலே இன்னும் ஒரு தேவை இருக்கிறதே, அந்த தேவையை அதாவது ஒரு இந்த காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா நன்றா இருக்குமே, ஆனா எனக்கு சொல்லி கொடுக்க தெரியவில்லையே, அப்ப அங்க ஒரு தேவை இருக்கிறது. அந்த கிருபையை அந்த வரத்தை தேவனிடத்தில் கேட்டால் நிச்சயம் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஏன்னா அங்க ஒரு தேவை இருக்கிறது, நீங்கள் அதை பார்க்கிறீர்கள், அதை குறித்து உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பாரம் வந்திருக்கிறது. அதுக்கு ஆனா எனக்கு தெரியல, எனக்கு எப்படி அங்க ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று தெரியல, எப்படி பேச வேண்டும் என்று தெரியவில்லை. அதை உண்மையாய் தேவனிடத்திலே நாம் கேட்கும் பொழுது அதிலே அதுக்கு அங்கே ஒரு தேவை சந்திக்கப்படுவதற்கு நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இப்படி எல்லா விதத்திலும் அவர் தர விரும்புகிறார். இன்னொரு முறை இந்த வசனத்தை வாசியுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, இப்பொழுது என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப கர்த்தர் சொல்லுகிற இன்னொரு கருத்துக்குள்ளே இருக்கிறது, என்ன சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே கேளுங்கள், தேவன் அதை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. என் நாமத்தினாலே கேளுங்கள். சில இடத்துல சொல்லுவோம், இன்னார் இடத்துல போய் என் பெயரை சொல்லி இதை கேள், சொல்றோமா இல்லையா, என் பெயரை சொல்லி கேளு. நீ சும்மா போய் கேட்டா அவருள்ள கிடைக்காம இருக்கும், யாரோ நினைச்சிருவாங்க, ஆனா நீ என் பெயரை சொல்லி கேளு. இல்லைன்னா ஒரு லெட்டர் இன்னாரை அனுப்புகிறேன், இதை கொடுத்து விடுங்கள் என்று ஒரு லெட்டர், அந்த பெயரும் கையெழுத்தும் பார்த்த உடனே அவர்கள் அதை செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது. நாமத்தை பெயரை பயன்படுத்துகின்ற விஷயம், இயேசு சொன்னார் என் பெயரை சொல்லி கேள். ஏனென்றால் பிதாவுடைய காதுல இயேசு என்ற வார்த்தை போனாலே அவர் அவ்வளவு அன்பு உருகிடும் அவருக்கு. அவருடைய நேச குமார் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி பூமியில வந்து துடிக்க துடிக்க தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் அவர். இயேசு என்று சொன்னா போதும், பிதாவானவர் எல்லாம் செய்வார். அல்லேலூயா. அதனால இன்னொரு காரியம், அந்த இயேசுடைய நாமம்தான் நாம் தேவனிடத்தில் சேருவதற்கும் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்வதற்கும் எல்லாத்திற்கும் நமக்காக பூமியில வைக்கப்பட்டிருக்கிற ஒரே நபர், மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் இயேசு. அல்லேலூயா. எனவே அந்த மத்தியஸ்தர் மூலமா, அந்த மத்தியஸ்தருடைய பெயரை சொல்லும் பொழுது நான் இந்த ரூட்லயாக்கும் வருகிறேன், இயேசு மூலமாக கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது கட்டாயம் அதை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக சகலத்தையும் செய்திருக்கிறார், அவர் எனக்காக பிதாவிடத்திலே வாசலை திறந்து தந்திருக்கிறார், இந்த இயேசு மூலமாக நான் பிதாவை நோக்கி பேசக்கூடிய ஒரு அனுமதி எனக்கு இருக்கிறது, இந்த இயேசு மூலமாக பிதாவினிடத்திலே நான் எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுமதி எனக்கு வந்திருக்கிறது, அந்த இயேசு என்ற நாமத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தில் இதை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு ஜெபத்துல ஒரு பழக்கம் இருக்கிறது, ஜபத்தை முடிக்கிற வேளையில் எவ்வளோ ஜபமும் நம்ம பண்ணிட்டு முடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. எல்லாரும் அப்படி சொல்றீங்களா? இது எதுக்கு சொல்றோம்னா, நமக்கு தேவனிடத்திலே பிதாவிடத்துல கேட்கறதுக்கு யார் மூலம்தான், இயேசு மூலம்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் யார் மூலம், இயேசு மூலம். யாராவது ஆபிரகாம் சந்ததி இருக்கீங்களா? ஆபிரகாமின் சந்ததி இருக்கீங்களா? எலும்பு சொன்னா சில எலும்புவார்னா ஆபிரகாம் பெயருள்ள ஆட்கள் இருப்பார்கள். அந்த ஆபிரகாமை நான் சொல்லவில்லை. வேதத்திலே ஒரு ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் உண்டு, அவனுடைய சந்ததிக்கு ஆபிரகாமின் மூலம் ஆசீர்வாதம். ஆனால் நமக்கோ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே இந்த இயேசு மூலமாக பிதாவை தைரியமா, இயேசு மூலமாக கிருபாசன தண்டையில் தைரியமாக என்ன செய்யலாம், கிட்டி சேரலாம்.
அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்விதமாக சரி, நான் பிரேயரை பற்றி சொன்னேன், ஏன்னா சிலருக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சொல்லி தர விரும்புகிறேன். ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் எதையும் ஜெபம் பண்ணலாம். அதே வேளையில் முடிக்கும் பொழுது இயேசு மூலமாக கேட்கிறேன் என்று சொல்ல வேண்டும். சிலர் வேற வேற பெயர்களை யூஸ் பண்ணுவாங்க. மரித்து போன சில பரிசுத்தவான்களுடைய பெயரை சொல்லி அவர் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்லுகிற பழக்கம் கிறிஸ்து மார்க்கத்தில் ஒரு பிரிவினருக்கு இருக்கிறது. இயேசுவின் தாயாகிய மரியாளை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படி கேட்கிற ஒரு பழக்கமும் சிலருக்கு இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் ஒரே ஒரு நாமத்தை மட்டுமே நமக்கு சொல்லுகிறது. நாம் நம்மை படைத்த தேவனிடத்தில் கடந்து செல்லுவதற்கு இயேசுவின் நாமமே கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான வசனம் உண்டு, திடீரென்று நினைவுக்குறதை எடுத்து வாசியுங்கள். வானத்தின் கீழெங்கும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க பிரதர். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். யாருக்காயிலும் இதை பற்றி சந்தேகங்கள் இருக்குன்னா இந்த வசனத்தை நல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய அதாவது இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இவ்வளவு தெளிவாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. ஆகையினாலே வேறு எந்த ஒரு நாமத்தை சொல்லியும் கேட்க கூடாது, கேட்டு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து முடிக்கும் பொழுது அதை அறிக்கை பண்ணும் விதமாக இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் அல்லது இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய ஜெபம் நம்முடைய தேவனை நோக்கி அந்த ஜெபம் ஆரம்பிக்க வேண்டும். பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அல்லது பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள பிதாவே, எந்த அடைமொழி காரண பேர் நீங்க கொடுத்தாலும் நல்லதுதான். ஆனா அந்த நம்மை படைத்த தெய்வத்துக்கு நேராக நம்முடைய ஜெபம் என்ன செய்ய வேண்டும், அந்த அட்ரஸ் அங்கதான் வைக்கணும். 2 அட்ரஸ் கொடுப்போம்ல அவர் லெட்டர்ல, 2 அட்ரஸ் எங்கதான் போகணும், தேவனுக்கு நேராக, பரலோக பிதாவுக்கு நேராக. அப்புறம் நம்ம ஜெபத்துக்குள்ள அந்த பாடி ஆஃப் த பிரேயர் இடையில இருக்கிற ஜெபம் இருக்குதே, அது எல்லாம் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம், எதையும் சொல்லலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி நாம் ஜெபிக்க பழக வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அநேக நன்மைகளை தருவேன் என்று சொல்லுகிறார், கண்டிப்பாக தருவார். ஹல்லேலூயா. அடுத்தது நாம் பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிற இன்னொரு காரியத்தை ஏசாயா சுட்டிக்காட்டுகின்றார். ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா சொல்லுகிறார், ஏன் தெரியுமா சிலவேளை நீங்கள் கேட்கிறது அங்கே போய் சேர்ந்து அதற்குரிய நன்மை வரவில்லை, உங்கள் அக்கிரமங்கள் என்ன செய்கிறதா அங்கே போய் தடை பண்ணி கொண்டு நிற்கிறது, குறுக்கே தடை பண்ணி கொண்டு நிற்கிறது. இந்த இடம் நாம் சரிப்படுத்த வேண்டிய ஒரு இடமாக இருக்கின்றது. நாம் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், சில வேளை நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி வைத்திருக்கின்றது. நம்முடைய பாவங்கள் அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைத்து வைத்திருக்கிறது. எனவே இந்த அக்கிரமங்கள் பாவங்கள் இவைகள் இருக்கும் பொழுதும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாம போகிறது. அதனால அக்கிரமங்கள் மாற வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்கள் தேவன் வைத்திருக்கிற ஒழுங்குகளுக்கு மீறி நடப்பது அக்கிரமம். பாவங்கள் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஜீவியங்கள் இல்லாதபடி, வசனத்துக்கேற்ற வாழ்வு இல்லாதபடி போகிறது, பலவித பாவங்கள் செய்கிற அனுபவம், இதெல்லாம் மாற வேண்டும். இன்றைக்கு மனிதர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது இருக்கிறது, பாவங்கள் அக்கிரமங்கள் இருக்கிறது. முதலாவது ஒரு மனிதன் இயேசுவண்டை வந்து இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால்தான் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அதை விசுவாசித்து இயேசுவிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். எல்லா பாவங்களை மன்னித்து
என்னை சுத்திகரியும் அது ரத்தத்தினால் என்னையும் மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவிடத்திலே வர வேண்டும். அவரை நோக்கி பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். மனுஷர்களிடத்தில் பாவ அறிக்கை செய்ய வேண்டாம். புனிதர்களிடத்தில் அல்லது பரிசுத்தவானிடத்தில் போய் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டாம். உங்களை நடத்துகிற ஊழியக்காரனிடத்தில் போய் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டாம். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நமக்காக அருளப்பட்டிருக்கிற அந்த ஒரே இரட்சகர், ஏக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக உங்கள் பாவங்களை என்ன செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள். Praise the Lord. அமிதமாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அந்த இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவராக இருக்கின்றார். எனவே இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற வேண்டும். அப்பொழுது நாம் ஜபிக்கிறது அங்கே போய் சேரும். அங்கிருந்து வர வேண்டிய நன்மைகள் நமக்கு கட்டாயம் வரும். இன்னும் இந்த அனுபவத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் வாழுகிற பிள்ளைகள் கூட சில வேளை சில அக்கிரமங்களுக்கு சில பாவங்களுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். தங்களுடைய சிந்தனையிலே சில அக்கிரமங்கள், செய்கையிலே நடக்கையிலே சில தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் வந்து விடுகிறது. அப்படி வரும் பொழுது அது தொடர்ந்து நீடிப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது. சீக்கிரமாக அதை உடனே அறிக்கை செய்து அதுக்காக மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்திலே ஜபித்து அதை சரி செய்து கொள்ளணும். கர்த்தருடைய மன்னிப்பை சுத்திகரிப்பை மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். அப்படி தொடர்ந்து நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நாம் முன்னே செல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் ஜபிக்கிற ஜபங்களை கர்த்தர் செவி கொடுத்து கேட்பார். உங்களுக்கு அங்கிருந்து பதில்களும் அந்த பலன்களும் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். இங்கே அடுத்த வசனத்தை பாருங்கள். அக்கிரமத்தையும் பாவத்தையும் குறித்து சொல்லுகின்றார். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கறைப்பட்டிருக்கிறது. ஏன் உங்களுடைய ஜபம் கேட்கப்படவில்லையா? நீங்கள் ஆண்டவர் நேரா கையெடுத்து ஜபிக்கிறீங்க. நீங்கள் சிலவேளை கைகூப்பி ஜபிக்கிறீர்கள். ஆனால் அந்த கைகளில் இரத்தம் இருக்கிறது. இந்த கைகளில் என்ன இருக்கிறது? இரத்தம் இருக்கிறது. உங்கள் விரல்கள் ஆண்டவருக்கு முன்னால நிற்கிறது. ஆனால் அந்த விரல்கள் அக்கிரமத்தால் கறைப்பட்டிருக்கிறது. கைகளில் இரத்தத்தை வைத்துக் கொண்டு, இரத்தப்பழிகளை வைத்துக் கொண்டு, மற்றவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டு நாம் போய் கர்த்தாவே என்று நம்முடைய கைகளை விரித்தால் அந்த ஜபம் என்ன செய்யப்படாதான்? கேட்கப்படாது. இதையெல்லாம் நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை மற்றவர்களை குத்தி கொலை செய்ய அல்லது இரத்தத்தை வெளியில் எடுக்கிற அந்த மாதிரி செயல்கள் செய்யாமல் இருந்தாலும் பகைகள், விரோதங்கள், இப்படிப்பட்டவைகள், கோல் மூட்டி பிரச்சனை உண்டாக்குறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இவைகளும் அதற்கு சமானம் தானே? இது என்னுடைய சொந்த வார்த்தையல்ல, பைபிள் சொல்லுகிறது. ஒருவன் தன்னுடைய சகோதரனை பகைத்தால் அவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று யோவான் நிருபத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, எனவே இப்படிப்பட்ட எந்த ஒரு இரத்தம் சிந்துதலை வைத்திருக்க கூடாது. உங்களுடைய ஒரு நேர்முகமான அல்லது மறைமுகமான ஒரு காரியத்தினால சண்டை நடக்கிறது, பிரச்சனை நடக்கிறது, சிலர் கண்ணீருக்குள் இருக்கிறார்கள், சிலர் ரத்தம் சிந்துதல் கூட நடந்திருக்கலாம். ஒருவேளை சண்டைகள் நடந்திருக்கலாம், அடிபடிகள் நடந்திருக்கலாம், பல பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு அந்த கையை உயர்த்தி கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னால் அந்த இரத்தம் தடையாக நிற்கிறது, அந்த பழி தடையாக நிற்கிறது, அந்த அக்கிரமம் அந்த பாவம் எப்படி நிற்கிறது? தடையாக நிற்கிறது. கர்த்தர் தர விரும்புகிறார். சொல்ல கையை கழுவிட்டு வா, நான் தரேன். கையை சுத்தப்படுத்திட்டு வா, கொடுக்குறேன். நம்ம பிள்ளைகள்கிட்ட சிலவேளை நல்ல ஆகாரம் செய்து வச்சுருப்பீங்க, நல்ல நல்ல இது செய்து வச்சுருக்கேன், ஓடிவான்னு சொன்னோன்னே அவங்க மண்ணு விளையாடுனா கையோட ஓடி வருவான். வந்து கை நிட்டுவான், அம்மா எனக்கு கொடுங்க கொடுங்க, போடா முதல்ல கையை கழுவிட்டு வாடா, சொல்கிறீங்களா இல்லையா? அது மாதிரி தான் கர்த்தர் வச்சுட்டு கூப்பிடுறார், மகளே வா தாரேன். ஆனால் நம்ம வரோம் இரத்த கரையோடு வந்து நிற்கிறது, பாவத்தோடு வந்து நிற்கிறது, அக்கிரமத்தோடு வந்து நிற்கிறது. போடா கையை கழுவிட்டு வா முதல்ல, இதில் நான் தர முடியுமா, இந்த அழுக்கில் நான் தர முடியுமா? இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் தர ஆவலாக இருக்கிறேன் என் பிள்ளைகளே. உங்களுக்கு தராமல் நான் வேற யாருக்கு கொடுக்க போகிறேன்? உங்களுக்காகவே நான் எல்லாம் வைத்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் கரைபடிந்த கையை நீட்டி நீ கேட்டால் நான் அந்த கையில் நான் எப்படி கொடுக்க முடியும்? அக்கிரமம் செய்த கையில் நீ கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், எந்த அக்கிரமம் எந்த பாவம் இருந்தாலும் அதை இயேசு இடத்துல அறிக்கை மனஸ்தாபப்பட்டு உண்மையாக அறிக்கை பண்ணி நாம் ஜெபித்து ஆண்டவர் சமூகத்திலே மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக மன்னிப்பார். அதுதான் சுத்திகரிப்பு, கழுவுதல். அதுக்கு பிறகு அந்த கை பரிசுத்தமான கை, சுத்திகரிக்கப்பட்ட கை, அந்த கையிலே கர்த்தர் தருவா. அல்லேலூயா.
அதனாலதான் இப்படி கரைப்பட்டு பாவம் அக்கிரமம் அநியாயம் செய்யும் பொழுது சம்பாதிச்சாலும் பணத்துல கையில நிக்க மாட்டேங்க. அந்த கையில ஒண்ணும் கிடைக்கிறதும் இல்லை, கிடைச்சது நிக்கிறதும் கிடையாது. ஏன்னா கை சுத்தம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கைகள் சுத்தமாகும் பொழுது அநேக நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. விரல்களில் என்ன இருக்கிறதா? அக்கிரமம் இருக்குது. விரல்களில் அக்கிரமம். விரலை வச்சு கம்ப்யூட்டர் அடிச்சுட்டே இரு, செல்போன் விரலை வச்சு பண்ணிக்கிட்டே இரு. அது நல்லதுக்கு பண்றியா அக்கிரமத்துக்கு பண்றியா? பாத்தீங்களா, விரல்களால் நிறைய அக்கிரமம் நடக்குது இன்னைக்கு. விரல்களால் நிறைய அக்கிரமங்கள் நடக்கிறது. கர்த்தர் பார்க்கிறார், விரல் சுத்தமா இருக்குதா? நீ அனுப்புற எஸ்எம்எஸ் சுத்தமா இருக்குதா? நீ ஓபன் பண்ணுகிற வெப்சைட் சுத்தமானது தானா? நீ பார்க்கிற காட்சிகள் எல்லாம் சுவிட்ச் போடுறீங்க டிவியில, இன்டர்நெட்ல, இதுல கம்ப்யூட்டர்ல, லேப்டாப்ல, எல்லாத்துலயும் இன்னும் என்னென்னமோ இருக்குல்ல, எதுவா இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரல்கள், விரல்களில் அக்கிரமத்தை வச்சுட்டு இருந்தா ஆசீர்வதிக்கப்பட முடியாது, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. விரல்களில் அக்கிரமம் இருக்கிறது, எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆகையினாலே இந்த விரல்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். விரல்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். அப்படி இந்த அக்கிரமங்கள் மாறி சுத்திகரிக்கப்படும் பொழுது கண்டிப்பா, ஏன்னா விரல்கள் ரொம்ப முக்கியம் இல்ல. ஒரு பொருளை எடுக்கணும்னா விரல் வச்சுதான், வெறும் கை மட்டும் இருந்து விரல் இல்லாம எடுக்க முடியுமா? ஏதாவது சும்மா இப்படி இப்படி பார்க்கலாம், ஒன்னும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, ஹோல்டு பண்ண முடியாது. கர்த்தர் தந்தாலும் அதை பிடிச்சு நடத்த முடியாது. விரல் சரியில்லைன்னா அது பாட்டுக்கு வலிவு என்ன செஞ்சிடும், விழுந்துடும். எனவே விரல்களும் என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் யோசித்து பார்க்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது, தனிமையில் ஜெபிக்கும் பொழுது யோசிக்கணும், ஆண்டவரே என் கையை நான் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறேன், என் கையினால எதெல்லாம் நடக்குது, கொடுக்கல் வாங்கல் மற்றுள்ள காரியங்கள், அது இது எல்லாம் கொஞ்சம் இந்த கையுடைய சரித்திரத்தை கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து யோசித்து பாரு. வெறும் கை, இந்த கையுடைய சரித்திரம், கையுடைய செயல்பாடு என்ன, இதை உட்கார்ந்து ஜெபித்தா அதுவே நீங்க மணிக்கணக்கா ஜெபிக்கிறதுக்கு ஜெப குறிப்பு ரெடி. அல்லேலூயா. தனிமை உட்கார்ந்து சில நேரங்கள் இப்படி எல்லாம் ஜெபித்தீங்கன்னா ஜீவியத்தில் நல்ல பரிசுத்தம் வரும். உங்க கைகள் ஆசீர்வாதமான கைகளாய் மாறிவிடும். ஆமென். அது பரிசுத்தமான கைகளாகவும் ஆசீர்வாதமான கைகளாகவும் நிச்சயம் என்ன செய்யும், மாறும். இதுதான் வேதம் சொல்லுகிற அழகான ரகசியம். கைகளை வச்சு யோசித்து பாருங்க, விரல்கள் என்னெல்லாம் செய்யுதுன்னு யோசித்து பாருங்க. இந்த விரல் செய்யறது எதெல்லாம் கத்திருப்பிரியும், கத்திருப்பிரியம் இல்லைன்னு யோசித்து பார்த்து அதெல்லாம் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பும் கேளுங்க. இனி அதை செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு அதுல இருந்து விடுதலை, பாவ விடுதலையும் தாங்க, பாவ மன்னிப்பும் தாங்க, அடுத்து என்ன தாங்க சொல்லுங்களேன் கொஞ்சம். பாவ மன்னிப்பும் தாங்க, அடுத்தது கொஞ்சம் சொல்லுங்க எல்லாரும். பாவ மன்னிப்பும் தாங்க, பாவ விடுதலையும் தாங்க, பாவ விடுதலையும் தாங்க. இப்படி கேட்டா கிடைக்குமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். பாவ மன்னிப்பும் தாங்க. ஏப்பாடா போதும், இனிமேல் எது கஷ்டப்படுத்துறோம். சரி, இதனால் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. எதனால் இப்படி 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 நம்ம இருந்தோம்னா ஒன்றும் பெற்றுக்கொள்ள, வாயை திறந்து கேட்கணும். குருவி எல்லாம் தாய் கொண்டு வரும்போது எப்படி வாயை பழக்குது பார்த்தீங்களா, எப்படி பழக்குது, தா தா கா கா கீ கீன்னு சொல்லி என்ன செய்யுது, வாயை பிளந்து கேட்கறது, பெற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. வாய் மூடி வச்சிருந்தா பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் கொஞ்சம் தேவ சமூகத்திலே அடிக்கடி பேச வாய் தரங்க. ஓகே, அக்கிரமம் கைகளில் இருந்தாலும் சரி, விரல்களில் இருந்தாலும் சரி. அடுத்தது என்ன சொல்லுது? உன் உதடுகள், உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாய கேட்டை வசனிக்கிறது. ஏன் பெற்றுக்கொள்ளலையா? உதடுகள் என்ன செய்யறது? பொய்யை பேசுகிறது. நீ வாய் நிறைய பொய் பேசிவிட்டு, உதடுகள் எல்லாம் பொய்க்காக பயன்படுத்தி விட்டு, அப்புறம் இங்க வந்து தேவசமத்துல வந்து அந்த உதடுகளை வைத்து கர்த்தாவே தாரும் என்று சொன்னால் இந்த உதடுகள் சரியில்லை. அப்ப என்ன செய்ய முடியாதான்? இந்த உதடுகள் சரியில்லைன்னா அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாது, அந்த பலன் கிடைக்காது. அப்ப உதடுகளும் சுத்திகரிக்கப்படணும். பொய் பேசக்கூடாது, அக்கிரம வார்த்தை, அநியாய வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை வரவே கூடாது. உங்கள் நாவுகள் நியாயக்கேட்டை வசனிக்கிறது. சரி, இதெல்லாம் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னது மாதிரி ஒரு அன்பான ஆலோசனை, நீங்கள் நல்ல ஒரு இன்னும் பரிசுத்தத்திலே வளருவதற்கும்
தேவனுடைய ஆசீர்வாதங்களை அதிகமாய் பெற்றுக் கொள்வதற்கும் ஒரு நல்ல ஆலோசனை. நம்முடைய கைகள், நம்முடைய விரல்கள், நம்முடைய உதடு, நாவு, இவைகள் எல்லாம் என்னென்ன செய்கிறதுன்னு கொஞ்சம் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசித்து அதுகளை குறித்து தேவனிடத்தில் பேசி ஜெபித்து குறைபாடுகளை சரிபடுத்தணும். அடுத்தது அந்த குறை இனி வராமல் இருக்கிறதுக்கு தேவன்கிட்ட ஒரு கிருபையை கேட்கணும். இப்படி நாம் ஜெபித்து அதுக்காக கொஞ்சம் பிரயாசப்பட்டா கர்த்தர் ரொம்ப அதை விரும்புகிறார். என் பிள்ளைகள் எத்தனையோ பேர் சும்மா அவசியத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க, தங்களுடைய காரியத்துக்கு ஒரு அவசரம் வந்தவன ஓடி வருவாங்க, இயேசுவே தாருன்னு சொல்றான் போறான். ஆனா இந்த பிள்ளைகள் அப்படி இல்லையே, வந்துரு உட்கார்ந்து மணிக்கணக்கா உட்காந்து என்ன பரிசுத்தமாக்கும்ப்பா, என்ன சுத்தமாக்கும் சுத்தமாக்கும்னு கெஞ்சுகிறாங்களே, அந்த பிள்ளைகள் மேல் அவர் பிரியமா இருப்பார். அல்லேலூயா. அப்ப நாம் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நமக்கு என்ன செய்வார்? கண்டிப்பா தருவார். அதான அவருக்கு சாலமோனுடைய ஜெபத்துல ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. சாலமோனிடத்துல கேட்டா, நீ எதை வேண்டுமானாலும் கேள். அவன் சொன்னான், கர்த்தாவே இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறேன், எங்க அப்பா இவ்வளவு பெரிய ஒரு பராக்கிரமசாலி பெரிய மனுஷன், அந்த ஆள் நடத்தினதை நான் எப்படி ஆண்டவரை நடத்த முடியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஞானத்தை தாருமப்பா என்று கேட்டான். ஆண்டோடைய இதயம் குளிர்ந்து விட்டது. என் மகனே இப்படி கேட்டுட்டியப்பா, ஒவ்வொருத்தையும் என்ன கேட்பான், எங்க அப்பாவை போல நான் இன்னும் பெரிய வீரனா இருக்கணும், நான் எல்லாவனையும் பிடிச்சு அடக்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் தானே கேட்பான். ஆனா நீயோ நல்ல முறையில இவங்களை நடத்தணும்னு ஞானத்தை கேட்டியே, நீ கேட்ட ஞானத்தையும் உனக்கு நிறைவா தருவேன் பாரு, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கூட உனக்கு தருவேன், இதுல உனக்கு நிகரானவன் உனக்கு முன்னும் இருக்க மாட்டான், உனக்கு பின்னும் இருக்க மாட்டான். அப்படி ஒரு முன்னதமான ஒரு உயர்வை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இத போலதான் நாம கேட்கணும். நமக்கு தெரியணும் தேவனிடத்துல எதை கேட்கணும்னு சொல்லி, சும்மா அந்த அற்பமான காரியங்களை மட்டும் கேட்டு கேட்டு வாழக்கூடாது. ஒரு அவசியத்துக்காக இயேசு விட்ட ஓடி வந்துட்டு மற்றபடி எல்லாம் நம்ம திட்டத்தின்படியே ஓடுகிறவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு உள்ளம் தெரியும். நான் உண்மையாய் நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளை மாற்றி தேவ சமூகத்துல வந்து இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து ஜபிக்கிறவர்களா இருக்கணும். ஜபிக்கும் பொழுது இப்படித்தான் கேட்கணும். நமக்கு தெரியும், ஏன் நான் 5 நாளா ஜபிச்சாச்சு இந்த காரியம் நடக்கல, அப்ப உடனே அடுத்து சுத்திகரிப்புல இறங்கிட வேண்டியதான். பிரைஸ் தி லார்ட். முதல்ல கேட்காதனால கிடைக்கல, கேட்கணும். கேட்டு 4 நாள் கேட்டேன், 5 நாள் கேட்டேன், ஏன் நடக்கல என்பது உடனே விசுவாசிகளுக்கு உடனே புரியணும். சரி, நம்ம சைட நம்ம உடனே என்ன செய்வோம், கிளியர் பண்ணுவோம். அடுத்து ஏசாயா 59:2 தான், உடனே கிளியர் பண்ணணும். எங்கேயாவது அக்கிரமம் இருக்கா, எங்கேயாவது பாவம் இருக்கா என்று சொல்லி அவைகளை நாம் சரி பண்ணும் பொழுது நிச்சயம் பிரயோஜனம் உண்டாகும். தாவீது இதை அறிந்திருந்தார். சங்கீதம் 66:18 என்ன சொல்லுகிறார் வாசியுங்கள். சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ரொம்ப கிளியரா அவர் அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். நான் எப்பதாவது இருதயத்துல சிந்தையில அக்கிரம நினைவை வச்சுட்டு நான் ஜோம் பண்ணேன்னா கத்தர் என்ன செய்ய மாட்டார், செவி கொடுக்கவே மாட்டார். ஆனால் நான் அந்த இருதயத்தில் இருக்கிற அக்கிரம நினைவெல்லாம் சரி பண்ணிட்டு நான் திருந்தி நல்ல நிலையிலே நான் ஜெபித்தால் கட்டாயம் தேவன் எனக்கு என்ன செய்வார், செவி கொடுப்பார். இது எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எந்த காரியம் நீங்கள் கேட்டும் கிடைக்கவில்லையோ அது விஷயமாக நீங்கள் அமர்ந்திருந்து தேவ சமூகத்திலே உங்கள் வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்து என்ன குறைபாடு இருக்கிறது, உதடுகளிலா, நாவிலா, கையிலா, விரலிலா, காலிலா, கண்ணிலா, எங்கே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் தேவ சமூகத்து உட்காரும்பொழுது கத்த சில நினைவுகளை தருவார். கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் உண்டாகும், பழைய சில காரியங்கள் அப்படியே ஃபிளாஷ்பேக் மாதிரி நினைவில் வரும். அவைகளில் உள்ள குற்றங்கள் நம்முடைய நினைவுக்கு வரும் பொழுது அவைகளை அறிக்கை செய்து, மன்னியுமப்பா இனி அப்படி செய்ய மாட்டேன், இனி செய்யாமல் இருக்க ஒரு கிருபை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபித்து கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக அதிலே விடுதலை உண்டாகும். இன்னொரு மூன்றாவது ஒரு காரியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம், அது நாம் அடிக்கடி இங்கே சொல்லுகிற காரியம் தான். தானியேல் 10:12 12-13 ஆகிய வசனங்களில் காணப்படுகின்றது. தானியேலுடைய ஜபத்திற்கு பதில் தேவன் அனுப்பிவிட்டார். அந்த பதிலை கொண்டு வந்த தூதனை வானமண்டலத்திலே ஒரு பிசாசின் ஆவி தடுத்து நிறுத்திவிட்டான், 21 நாட்கள் தடுத்து நிறுத்திவிட்டான். அதன் பின்பும் தொடர்ந்து தானியேல் ஜபம் பண்ணி காத்திருந்தபடியினாலே தேவன் திரும்ப இன்னொரு தூதனை அனுப்பி அந்த தூதன் இந்த பிசாசின் ஆவியை துரத்தி விலக்கி அப்புறம் முதலாவது பதில் கொண்டு வந்த தூதன் அப்படியே பதிலை கொண்டு வந்து தானியேலுக்கு கொடுத்தான். இப்படியும் சில தடைகள் வரலாம். தேவன் நமக்கு தருவதை சாத்தான் குறுக்கிடலாம்.
தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், தேவன் நம்முடைய ஜபத்திற்கு தருகிற பதில். இதில் சில வேளை சாத்தான் குறுக்கிட்டு அதை வந்து நம்மை அடையாத படிக்கு செய்து கொண்டிருப்பான். நாம் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம், ஆனால் கர்த்தரின் சொல்ல மகனே நான் அனுப்பிவிட்டேன், ஆனா இப்போ வழியில போஸ்டல் டிலே, பார்சல் டிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ ஒரு டிராபிக் ஜாம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இடையிலே வருகிற தடைகள், இதற்கு என்ன செய்யணும்? விடாப்பிடியான முயற்சி தேவை. ரெண்டு நாள் ஜபித்தேன், மூன்று நாள் ஜபித்தேன், வரவில்லை, இனி விட்டு விடுவோம் என்று விட்டுவிட்டால் அப்படியே இடையில சாத்தான் கொள்ளை கொண்டு போய் விடுவான். தானியர் 21 நாட்கள் ஆன பிறகும் விட்டு விடாமல் திரும்ப திரும்ப, கர்த்தாவே நான் கேட்டதற்கு பதிலெங்கே 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 என்று ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அடுத்த தூதனை 21வது நாள் அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அர்த்தம் என்ன? நல்லா யோசிங்க. ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே இவன் சுத்தமான மனுஷன், ஆண்டவர் பிரியமான பிள்ளை, தேவ பயம் உள்ளவன். அவனும் கூட தானியேல் 9 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த வசனம், முதல் வசனங்கள்ல அவன் பாவ அறிக்கை பண்ணி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான்னு சொல்லியிருக்கு. ரொம்ப ஆச்சரியம். தானியேல் அப்படி பாவம் செய்கிறவன் அல்ல, ஆனால் அவன் பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணான்னு சொல்லியிருக்கு. பாத்தீங்களா? அப்ப எந்த ஒரு அசூசிகள், கரைகள் திரைகள் கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் அப்படித்தான் ஜெபித்திருக்கிறார்கள். அப்படி தானியேல் தன்னை இன்னொரு விசை கூட சுத்திகரித்து கொண்டு ஜெபிக்கிறவன். அப்படித்தான் இந்த ஜெபத்திலும் செய்திருப்பான். அப்படி அவன் ஜெபிக்கும் பொழுது இவ்வளவு சுத்தமான இருதயத்திலிருந்து எழும்பி போற ஜெபத்திற்கு உடனே பதில் வந்தாச்சு. கர்த்தர் தடையே இல்லை உடனே, ஏன்னா அவன் நீட்டா ஜெபிக்கிறான், நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளை, உடனே கொடுத்தாச்சு. ஆனா இடையில் தடுக்கிறான் சாத்தான். அப்பொழுது கர்த்தர் அமைதியா இருக்கிறார். 21 நாட்கள் மட்டும் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். இவனுடைய அந்த விடாப்பிடியான முயற்சியை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். விட்டுவிடாமல் இவன் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று மறுபடி ஜெபித்த பொழுது கர்த்தர் 21வது நாள் அடுத்த தூதனை அனுப்பி இந்த தடையை அகற்றி கொடுத்தார். பதில் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, மூன்றாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனக்கு வர வேண்டியதை கர்த்தர் அனுப்பிவிட்டார். இந்த சாத்தான் இடையில என்ன செய்து வைத்திருக்கிறான்? தடை பண்ணி வைத்திருக்கிறான். அப்ப நான் தொடர்ந்து விடாப்படியாய் தேவ சமூகத்தில் ஜெபித்து அதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 12 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஏசா கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் காணாமல், அதை கண்டடையாமல் போனான். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் பெற்றுக்கொள்ளாமல் போனான். இதிலே சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய எச்சரிப்புக்காக நம்ம எடுத்துக்கொள்வோம். 15 வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய கிருபை இழந்து போனால் தேவனிடத்திலிருந்து ஒன்றும் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசாவை பற்றி சொல்ல வரும்போது அதுதான் சொல்லியிருக்கு. முதல்ல ஒருவரும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஏனென்றால் இப்படி ஒருத்தன் இருந்தான், அவன் இந்த மாதிரி முதல்ல வாய்ப்புகளை விட்டுட்டு பிறகு ஆசீர்வாதத்தை தேடி சென்ற பிறகும் அவனுக்கு கிடைக்கல. அப்ப அன்பானவர்களே, தேவன் நம்மேல் வைத்த கிருபை, இந்த கிருபையினாலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையை இழந்து விடக்கூடாது. பெருமை மனுஷனுடைய உள்ளத்துல வந்தால் தேவனுடைய கிருபை என்ன செய்திடும்? இழந்துடும். அது மாதிரி பகை விரோதங்கள் போன்ற அந்த கசப்புணர்வுகள் எல்லாம் வந்தா தேவனுடைய கிருபை என்ன செய்திடும்? இழந்துடும். இவைகள் வராமல் நம்முடைய ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டும். தற்பெருமை, மேட்டிமை, அகந்தை, அப்படிப்பட்ட நினைவுகளோ பேச்சுகளோ ஒருபோதும் வரக்கூடாது. வந்தால் தேவ கிருபை இழந்துடும். தேவ கிருபை இழந்தால் நாம் தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, பகை கசப்பு வைராக்கியம் வைத்து அப்படி வாழுகிறவர்களும் தேவனுடைய கிருபை இழப்பார்கள். பிறகு அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இதையும் கவனிக்க வேண்டும். யாராயிலும் அப்படி தேவனுடைய கிருபை இழந்திருக்கிறீர்கள் சொன்னால், முதலாவது உங்களுடைய பெருமைகளையும் மேட்டிமைகளையும் தூக்கி வெளியே போடுங்கள், தாழ்த்துங்கள். கர்த்தர் சமூகத்துல பகைகளையும் விரோதங்களையும் எல்லாத்தையும் தூக்கி வெளியே தள்ளிவிட்டு, அந்த கசப்புகள், வைராக்கியம், வெறுப்பு எல்லாம் தூக்கி வெளியே தள்ளிட்டு
தேவனுடைய கிருபையை முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கிருப தயவு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டியதெல்லாம் நமக்கு வரும். ஹலேலூயா. அடுத்து சொல்லி இருக்கிறது, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாத்தீங்களா, ஒரு 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 கலக்கமான ஒரு கலக்கம் உண்டாது, கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறது. ஏசா அவன் அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை சும்மா வீணில் தூக்கி கொடுத்துட்டான். கடைசியில் அப்பாவுடைய ஆசீர்வாதம் போயாச்சு. இப்போ இவன் இழந்த உடனே இவன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தாமல் வீட்டுக்குள்ள கலக்கத்தை உண்டாக்குனான். அவனுக்கு தம்பி மேலே பயங்கர கசப்பு, கசப்பான வேர் முளைத்தெழும்பி விட்டது. யாக்கோபின் மேலே அவனை கொல்லுவேன் என்று நிற்கிறான், பகையை பயங்கரமாய் வளர்த்தி கொண்டு நிற்கிறான். வீட்டுக்குள்ளே கலக்கம், சொந்த சகோதரன் வீட்டில் இருக்க முடியாம வெளியே ஓடுகின்ற நிலைமை, சொந்த வயதான தகப்பன் ஒரு நிம்மதி இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைமை, தாய் படபடுத்து பயந்து கொண்டு இருக்கிற நிலைமை, இப்படி வீட்டுக்குள்ளே இடரலையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணினான் ஏசா. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பி தேடியும் பெற்றுக் கொள்ளாமல் போனான். பாத்தீங்களா, அப்ப ஏசா திரும்ப வந்து அழுது கண்ணீரோடு எல்லாம் தேடி கிடைக்கல. ஏன்னா உனக்கு கசப்பான வேருக்கு நீ இடம் கொடுத்துட்ட, கசப்பு எழும்பியாச்சு, தம்பி மேல வெறுப்பு, கசப்பு, அவனை கொலை செய்வேன் சொல்லுகிற, சொல்லிட்டு ஆசீர்வதிங்கன்னு சொன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீ ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே கிருபை இழந்து போக கூடாது. அதே மாதிரி நாம் எந்த ஒரு கசப்பான ஒரு வேர் முளைத்தெழும்பி அதன் மூலம் நம்முடைய வீட்டுக்குள்ளேயோ, நம்முடைய வேலை ஸ்தலத்திலேயோ, சபையிலேயோ, சமுதாயத்திலேயோ நம்ம மூலம் ஒரு இடரலோ கலக்கமோ குழப்பமோ வர்றதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அப்படி ஏசாவை போல வீட்டில் கலக்கம் உண்டாக்குற ஒரு ஆள், அந்த ஆளுக்கு ஆசீர்வாதம் கேட்டாலும் கிடைக்காது, அழுதாலும் கிடைக்காதான். இப்ப எல்லாரும் இதுல கவனமா இருக்கணும். குடும்பத்திலே தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், எல்லாருக்கும் வசனம் ஒன்றுதான். உங்கள் குடும்பம் கலங்குவதற்கு நீங்கள் காரணமாக மாறக்கூடாது. உங்கள் சகோதர சகோதரர் கலங்குவதற்கு நீங்கள் காரணமாய் மாறக்கூடாது. பெற்றோர் மனங்கலங்க நீங்கள் ஆளாக மாறக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒரு கஷ்டத்தை சகித்து கொண்டு போவோமே தவிர நாம் நமக்காக ஒரு கலக்கத்தையோ குழப்பத்தையோ இடரலையோ நினைச்ச கூடாது, உண்டாக்கக்கூடாது. வேலை ஸ்தலத்திலும் அப்படித்தான், பல கஷ்டங்கள் நமக்கு இருக்கிறது உண்மைதான். நமக்கு பிடிக்காத காரியம் இருக்கு, நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய சில காரியங்களும் இருக்கிறது தான். ஆனாலும் நாம் தேவனுக்கு பயந்து அந்த ஸ்தலத்தில் ஒரு குழப்பமோ, ஒரு கலக்கமோ, ஒரு இடரலோ, ஒரு கஷ்டமோ யாருக்கும் நான் கொடுக்க கூடாது என்று சொல்லி நாம் வாழ்ந்தால் கர்த்தர் அதுல நம்ம என்னெல்லாம் இழக்கிறோமோ அதை விட பெருசா நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. சபையிலும் அப்படித்தான். சபையில எந்த ஒரு காரியத்திலும் என்னுடைய ஒரு வார்த்தை, என்னுடைய ஒரு செய்கை, என்னுடைய ஒரு நடந்து கொள்ளுகிற முறை, இதனால ஒரு கலக்கமோ குழப்பமோ இடரலோ யாருக்கும் வரக்கூடாது. அப்படி நம்ம ஜீவிக்கணும். சொந்த குடும்பங்கள் உறவினர்களுக்குள்ளே அப்படிதான். ஏன் இதெல்லாம் திரும்ப எடுத்து சொல்றேன்னா, இங்க எல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம எல்லா இடத்துலயும் பழகும் பொழுது மனுஷர்கள் வந்து எல்லாரும் ஒன்னு போல இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், நம்மளுக்கும் நிறைய பாதிப்புகள் வரும். ஆனாலும் அந்த பாதிப்புகளை சரி பண்றதுக்கு வழிமுறைகள் இருக்கின்றன. நாம் இந்த ஏசாவை போல செயல்படக்கூடாது. ஏசாவுக்கு உண்மையில நம்ம பார்த்தா அவனுக்கு வேதனை தான், அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அதுக்கு தேவன் அவனுக்குள்ள இருக்கிற குற்றத்தை சொல்றார், அவன் சரியில்லை, அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் சரியில்லை. அதுக்கு பிறகு அவன் இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது பெற்றுக்கொள்ளாமல் போனான், கண்டடையாமல் போனான். ஆகவே அந்த நிலைமையில் நாம் எச்சரிப்பாக இருக்கணும். அடுத்தது சொல்லுகிறது, ஒருவனும் வேசிக்கள்ளனாக இருக்கக்கூடாது. 16 வசனம், வேசிக்கள்ளனாக இருக்கிறவன் ஒன்னும் என்ன செய்ய மாட்டான், பெற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லி இருக்கிறது. வேசிக்கள்ளன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேசித்தனம் செய்கிறது ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியம். அதுல வேற வேசித்தனம் எல்லாம் பண்ணிட்டு நல்லவனை போல இருக்கிறது, இதெல்லாம் வேசிக்கள்ளன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கர்த்தருக்கு மிக அருவறுப்பான காரியம். இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமும் உள்ளங்களில் மறைந்திருக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. உள்ளத்தில் இருந்தாலே அந்த பாவம் செய்தது போல ஆயிற்று. எனவே அப்படிப்பட்டவைகளை தேவ சமூகத்திலே அழுது புலம்பி ஜெபித்து அவைகள் நம்முடைய உள்ளங்களை விட்டு என்ன செய்ய வேணும், மாறணும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் போராடும் பொழுது அப்பமே சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்கணும். அது வந்து மேற்கொள்ள விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் யாருக்குள்ளே நுழையவும் விட்டுறக்கூடாது, அப்படிப்பட்டதுல துணிகரமா போய்விடவும் கூடாது. இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் ஜெபிக்கிறது ஒன்றும் என்ன செய்யாதான், கிடைக்காது, பெற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
அடுத்து என்ன சொல்லி இருக்கிறது? ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாதத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாயிருக்க கூடாது, சீர்கேடு வரக்கூடாது. வாழ்க்கையிலே சீர் இருக்கிறது, அந்த சீரோடு வாழணும், சீர்கேடு வரக்கூடாது. பல காரியங்கள்ல இந்த சீர்கெடுகிறது என்பது இருக்கிறது. ஏசாவுக்கு தெரியல வாழ்க்கையில எது மேன்மைன்னு தெரியல அவனுக்கு. ஒரு கூழ் பயிற்றங்கூழ் மேன்மையானதா, என்னுடைய அப்பாவிடத்திலிருந்து வருகிற சேஷ்ட புத்திர பாகம் மேலானதா, எடுத்தெறிந்துட்டு போய்விட்டான். சீராய் சிந்திக்க தெரியவில்லை, சீராய் தீர்மானம் எடுக்க தெரியவில்லை. பிறகு போக போக எல்லாத்திலையுமே சீர்கேடா முடிந்து போயிட்டு. ஆகையினாலே எது முக்கியம்? தெய்வீக முக்கியமா, லௌகீக முக்கியமா? இந்த தெரிந்து கொள்ளுதல்லே வருது விஷயம். தெய்வீகத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் தேவனுக்கேற்ற நல்ல சீரோடு வாழ்ந்து வருவார்கள். தெய்வீகத்துக்கு மாறாக லௌகீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கை சீர்கேட்டுக்கு நேராய் போய்கொண்டே இருக்கும். ஆகவே நம்முடைய உள்ளங்கள் தெய்வீகத்தை வாஞ்சிக்கட்டும், லௌகீகத்தை வாஞ்சிக்கிற உள்ளங்களா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்றால் உண்மையை தேவனிடத்துல சொல்லி அந்த கிருபையை தாரும், தெய்வீக வாஞ்சை எனக்கு தாரும் என்று உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது இந்த லௌகீக வாஞ்சைகளை எடுத்து போட்டு கர்த்தர் தெய்வீக வாஞ்சைகளை நமக்கு தருவார். ஆமென். அந்த வாஞ்சை இருந்ததுன்னா தானாகவே நாம் வளர்ந்து கொண்டிருப்போம், அநேக நன்மைகளை நாம் பெற்றுக் கொண்டிருப்போம். எனவே இந்த விஷயத்திலே நாம் எச்சரிப்பாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். கேட்காதபடியினாலே பெற்றுக்கொள்ளவில்லை, அக்கிரமங்கள் போன்ற சில கிரியைகள், தவறான கிரியைகள் இருக்கிறதுனாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை, பிசாசு தடை செய்கிறதுனாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கே எப்ரேயர் 12:17 பார்த்தோம், இப்படிப்பட்ட சில தன்மைகள் இருக்கிறதுனால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை நாம் கவனிக்கணும். இன்னொரு காரியம் இருக்கு, நீதிமொழிகள் 13:4 வாசிங்க. நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, அது பெற்றுக்கொள்ளாது. சோம்பல், சோம்பல் என்பதும் ஒன்றும் என்ன செய்யாது, பெற்றுக்கொள்ளாத நிலைக்கு ஆக்கிவிடும். பைபிளே சொல்லுது, சோம்பலாக இருந்து கொண்டு கர்த்தாவே தாரும் சொன்னா கர்த்தர் என்ன செய்ய முடியாது, தர முடியாது. எனக்கு உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அதை போய் உழைத்து விட்டு கர்த்தாவே நீ ஆசீர்வதியும் கேட்டா கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இது சின்ன வேலை, இங்கெல்லாம் நான் போக மாட்டேன், எனக்கு நீர் அந்த வேலையை தான் தாரும் அப்படின்னு சோம்பலா உட்கார்ந்து இருந்தா சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறா. கர்த்தர் உனக்கு திறக்கிற வாசலை நீ அதில் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யும் பொழுது ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்தேன், அவர் சொல்லி கொண்டிருந்தார் எப்படி அவர் சென்னை பட்டணத்துக்கு வந்த புதுசுலே எப்படி உழைத்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் உழைத்து 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 கஷ்டப்பட்டு அநேக ஆண்டுகள் உண்மையாய் உழைத்து இன்றைக்கு சொந்தமாக ஒரு பெரிய கம்பெனி வைத்து அவருக்கு கீழே ஆட்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ அடுத்த பிரான்ச் ஓபன் பண்ண போகிறேன்னு சொல்லுகிறார். பாருங்கள் அப்போ எப்படி வருகிறார். அவளுக்கு அன்னைக்கு கிடைத்தது கொஞ்சம், ஒரு கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சா ஒன்றும் சேர்க்க முடியாது, அப்படி இருந்தேன், கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த கொஞ்சத்திலே அவர்கள் உண்மையாக இருந்து உழைத்தார்கள், உழைத்தார்கள். இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க, மேலே வந்து. ஆனால் வாலிபர்கள் எல்லாரும் படித்தாச்சு, படித்து முடித்தாயிட்டுனா வீட்டில் சும்மா இருக்கவே கூடாது, ஒரு வாலிபர்களும் சும்மா இருக்கக்கூடாது. நம் ஏதோ ஒன்று கர்த்தர் எங்கே வாசல் திறக்கிறார் அங்கே போயிடுவோம், உழைக்க ஆரம்பிச்சிருவோம். அதிலிருந்து கர்த்தர் அடுத்த படியிலே உயர்த்துவார், அடுத்த படியிலே உயர்த்துவார். நிச்சயமாக தேவன் அந்த உண்மையும் உழைப்பையும் பார்த்து தேவன் உயர்த்துவார். நாம் கேட்கும் பொழுது ஆசீர்வாதங்களையும் தருவார். நாம் உழைக்காமல் சோம்பலாக உட்கார்ந்து கொண்டு கர்த்தாவே தாரும் என்று சொன்னால் ஒன்றும் நடக்காது. அது மாதிரி ஊழியத்திலே பார்க்கிறோம், ஊழியர்கள் இருக்கிறீர்கள், நீங்களும் அதை கவனிக்க வேண்டும். ஆத்மாக்களை தாரும் தாரும்னு ஜெபித்தால் ஆத்மாக்கள் அது ஜெபித்தால் மட்டும் வராது, ஜெபத்தோடு கூட இறங்கி போய் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்மாக்களை தேடி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்மாக்கள் கிடைக்கும். எல்லா காரியத்திலும் அப்படிதான். நாம் வெறும் ஜெபம் அல்ல. சிலர் நினைக்கிறது ஊழியக்காரங்கன்னா வேலையே இல்லைன்னு நினைக்கிறார். 24 hours டியூட்டி இருக்கு, 24 hours வேலைகளும் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு வேலைகள் என்னன்னு தெரியாதனால சும்மா இருப்பாங்களா இருக்கும். தெரிந்தவர்கள் ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, சும்மா இருக்க முடியாது, அவ்வளவு வேலைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி உழைப்பு வேண்டும், உழைப்பு. அவரவருடைய ஃபீல்டில் உழைப்பு, எதை செய்யறோமோ அதுல நாம் உழைத்து கொண்டோம். ஜெபமே ஒரு பெரிய உழைப்பு தெரியுமா? பவுல் அதான் சொல்றார், ஐ எம் லேபரிங் ஃபார் யூ இன் பிரேயர்ஸ். நான் உங்களுக்காக ஜெபத்திலே பிரயாசப்படுகிறேன். என்ன பிரயாசம்? லேபர், மண்வெட்டி உழைக்கிற
இவரை தான் லேபர்னு சொல்லுவோம் நம்ம. அதை போல ஜபத்தில் உழைக்கணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ முழங்கால் போட்டு சாபந்தத்தோடு இன்னாரை ஆசீர்வதியும், இந்த காரியத்தை செய்யும், இதை செய்யும், இந்த தேசத்தை ஆசீர்வதியும் என்று போராடி ஜபிக்கணும். அது ஒரு வேலை, உழைப்பு. அந்த உழைப்பு உழைத்தால் அதற்குரிய கிரியைகள் உண்டாகும். அல்லேலூயா. இப்படி எல்லாருக்கும் அவரவருடைய நிலைக்கு உழைக்க வேண்டியதை தேவன் வைத்திருக்கிறார். உழைக்காமல் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. யாரும் அப்படி நினைக்க வேண்டாம். விசுவாசத்தை சோம்பலுக்கு மூடலாக ஒருவரும் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த தேவன் அனுமதிக்க மாட்டார். ஜபத்தை சோம்பலுக்கு மூடலாக பயன்படுத்த முடியாது. எந்த ஒரு காரியத்தில உழைப்பு உண்டு. நம்மளுடைய கடமைகளை செய்யணும். சிலரை பார்த்தா ரொம்ப தன் கடமையை தான் செய்யறது கிடையாது. உங்களெல்லாம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? சொந்த வீட்டுல சொந்த தன்னுடைய கடமையும் செய்யறது கிடையாதுன்னு சொன்னா எப்படி நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள்? உன்னுடைய வஸ்திரத்தை நீ வெளுக்க வேண்டாமா? உன்னுடைய காரியங்களை நீ சரி செய்ய வேண்டாமா? சிறு பிள்ளையா இருந்த பொழுது அப்பா அம்மா செய்து கொடுத்திருப்பார்கள், மூத்த சகோதரங்கள் செய்து கொடுத்திருப்பார்கள். அதுக்காக இனி வளர வளர அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யணும். உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோ இதை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. உழைக்காதவர்கள் ஆசீர்வாதம் பெறமாட்டோம். பெற்றோர் சின்ன பிள்ளையிலே பழக்குங்க, உழைக்க பழக்குங்க. இல்லைன்னா நீங்க உழைக்காமலே பழக்கி வைத்துட்டீங்கன்னா பிறகு அதால உழைக்க முடியாது. அதால ஒரு சின்ன சின்ன வேலை கூட செய்ய முடியாது. பிறகு அது வாழ்க்கையே ஆசீர்வாதம் இல்லாம போயிடும். எனவே பெற்றோர் கட்டாயமாக அததுக்கேற்ற வேலைகளை கொடுத்து உழைக்க வைக்க வேண்டும். உழைப்பு, அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியணும். சாப்பாடு எப்படி வருதுன்னு தெரியணும். சொல்லி கொடுங்கள், கொஞ்சம் உழைக்க வையுங்கள். சும்மா உட்கார்ந்தா தட்டுல சாப்பாடு வரும், வந்துருமா? எல்லா நாளும் வந்துட்டே இருக்குமா? அப்படி அது எப்படி வருது? அந்த சாப்பாடு எப்படி வருது? காசு சும்மா கேட்டா பேசல இருந்து அப்பா எடுத்து கொடுத்துட்டே இருப்பாரா? அப்பா பேசுன மரம், இந்த பணம் காய்க்கிற மரமா? எப்படி வருது அந்த பணம்? தெரியணுமே பிள்ளைக்கு. லீவு நாட்கள்லயாவது அதுவும் அந்த மாதிரி சில காரியங்கள்ல அது ஈடுபடணுமே. இப்படி எல்லாம் சில காரியங்களை நாம் செய்து கொடுத்தால் கண்டிப்பா அந்த உழைப்பின் மேன்மை அவர்கள் அறிவார்கள். நம்முடைய கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா விசுவாசத்துடன் கூட என்னதும் வேணும், உழைப்பு வேணும். சோம்பேறியை ஒருபோதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவோ உயர்த்தவோ மாட்டார். அல்லேலூயா. சோம்பேறியாக ஒருத்தர் இருந்துட கூடாது. வீணாக நேரத்தை ஒரு பொழுது என்ன செய்திட கூடாது, கழித்தரவே கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. எனவே இப்படியாக சோம்பல் என்பது ஒரு பெரிய தடை, பிசாசு ஒரு பெரிய தடை, நம்மிடத்தில் சில வேளை வருகிற அக்கிரமங்கள் பாவங்கள் இது ஒரு பெரிய தடை, நம்ம சில கேட்காமலே இருக்கிறோமே அது ஒரு பெரிய தடை. இன்னொன்று சில சுபாவங்கள், ஏசாவின் வாழ்க்கையை வச்சு பார்த்தோமே சில சுபாவங்கள் தடையா இருக்கு. இவைகள் மாறட்டும், தேவ ஆசீர்வாதம் பெருகட்டும். நிறைவாக பெற்று நிரம்பி வழியும் பாத்திரங்களாக நீங்கள் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் சமூகத்திலே ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. வாய் திறந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபித்து இந்த காரியத்தை உறுதி செய்துவிட்டு நாம் எழும்பி செய்ய செல்ல போகின்றோம். ஏனென்றால் நாம் அநேகம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தரும் நமக்கு அதிகமாய் தரும்படிக்கு விரும்புகிறார். அதனால் தான் இந்த வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கின்றார். அன்பானவர்களை எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்த்து வாய் திறந்து பேச தொடங்குங்கள், பேச தொடங்குங்கள். கர்த்தரிடம் சொல்லுங்க, நான் எப்பவுமே இன்னைக்கு உங்களை கேட்டு தொந்தரவு பண்ணி கொண்டே இருப்பேன் என்று சொல்லுங்கள். அது அவருக்கு ரொம்ப பிரியம். நான் எருசலேமை பூமியில் புகழ்ச்சியாக்க மட்டும் என்னை அமர்ந்திருக்க ஒட்டாதிருங்கள் என்று சொன்னார். என்னை தொந்தரவு பண்ணுங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 18 ஒரு அருமையான உதாரணத்தை சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜபிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இடத்திலே ஒரு விதவை திரும்ப 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 போய் கேட்டதுனால அவனுக்கு செய்ய மனமில்லாது இருந்தாலும் அவன் செஞ்சான் என்று கர்த்தர் ஒரு ஓமையை சொன்னார். பாருங்க எதுக்கு. ஆனால் அவன் அநீதியுள்ள நியாயாதிபதி, நாம் ஜெபிக்கிற கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவற்றை திரும்ப திரும்ப கேட்கணுமா? எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. சும்மா ஏனோ தானோ ஜபங்கள் இருக்கவே கூடாது. ஒருத்தருடைய உள்ளத்திலும் ஒரு வாஞ்சையோடு நான் பெற்றுக்கொள்ளணும், நான் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு ஊக்கம் வந்தால் கண்டிப்பாக தேவையான மாற்றங்கள் நம் சம்பவிக்கும். பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்வோம். ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் கேட்க போகிறேன், நான் கேட்க போகிறேன், கர்த்தரிடத்தில் அதிகமாக கேட்க போகிறேன். அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து தேவ சமூகத்திலே சொல்லுங்கள்.
கேட்க போகிறேன், எல்லாத்துக்கும் கேட்க போறேன், சிறிதும் பெரிதுமான ஒவ்வொரு காரியங்களுக்கும் கேட்க போகிறேன். ஹல்லேலூயா. நான் என்னை சுத்திகரிப்புக்கு நேராக அடிக்கடி நான் வழி நடத்துவேன், சுத்திகரிப்புக்காக ஜெபிப்பேன், சுத்திகரிக்கப்படுவேன், சுத்திகரிக்கப்படுவேன். அது உங்க ஜெபத்துல அடிக்கடி ஒரு பழக்கமா மாறணும். இந்த பெரிய தேவ மனுஷன் தானியேல் கூட அடிக்கடி பாவறிக்கை செய்து ஜெபித்தார். ஹல்லேலூயா. எல்லா தேவதாசர்களும் அப்படித்தான். தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லை. நாம் இந்த கரைபடிந்த உலகத்துல வாழ்கிறோம், தூசி பிடித்த பாவம் பிடித்த உலகத்துல வாழுகிறோம். வெளியே போகும்பொழுது வரும்பொழுது வாழ்க்கை பயணத்தில் அடிக்கடி கரைகளும் திரைகளும் ஒட்டத்தான் செய்யும். ஆனால் நம்ம அடிக்கடி சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சுபாவங்கள், தன்மைகள், கிருபை இழக்கத்தக்கதான சுபாவங்கள், பெருமைகள், பகைகள், இதெல்லாம் கம்ப்ளீட்டா மாறணும், கம்ப்ளீட்டா மாறணும். பிசாசு இப்படிப்பட்ட சில விஷ விதைகளை சிலருடைய உள்ளத்துல போட்டு அவங்களை அப்படியே ஒரு அடைபட்ட பாத்திரமாய், மூடி கட்டப்பட்ட பாத்திரமா மாத்தி போட்டான். ஒன்றும் பெற்றுக்கொள்ளவே இல்லை, ஒன்றும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. பகையாகிய மூடியை கொண்டு மூடி போட்டான், பெருமையாகிய மூடியை வைத்து அப்படியே ஷட் பண்ணிட்டான். இன்னைக்கு திறக்கப்படட்டும். அன்பான பெரியவர்களே, ஒன்றும் காலதாமதம் ஆகலை, ஒன்றும் பிந்தி போகலை. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் கிருபை செய்வார், கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. பேசுங்க கர்த்தரிடத்துல, க்ளோரி, ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோம்பல் யார்கிட்டயாவது இருக்கா? சோம்பல், செய்ய வேண்டிய வேலையை எப்பொழுதும் ஒதுக்கி போட்டு ஒதுக்கி போட்டு அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு காலதாமதத்தின் ஆவி, ஒரு சோம்பலின் ஆவி யாருக்குள்ள இருந்தா அது ஒரு பெரிய, ஒரு பெரிய ஒரு பாண்டேஜ். அதுல இருந்து வெற்றி பெறணும். பெரிய அடிமைத்தனம், பெரிய கட்டு. ப்ரைஸ் தி லார்ட். வாய் திறந்து அதுக்காக ஜோமனுங்க தேவ சமூகத்துல. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் இவ்வளவு நேரத்தை நான் வீணடிக்கிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. இந்த நேரத்தை பிரயோஜனமாக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் ஒரு சோம்பேறி ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் எல்லாம் காலதாமதப்படுத்துகிற ஒரு ஆள் ஆண்டவரே, என்னை மன்னியும். ப்ரைஸ் தி லார்ட். அதனால் தான் நான் பெற்றுக்கொள்ள முடியல, ஆசீர்வதிக்கப்பட முடியல. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆமென். உறுதியாக கர்த்தரிடத்திலே கேட்டேன், கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ஒருவேளை என்னிடத்தில் தடை இருக்கிறதோ என்று நான் ஜெபித்து சுத்திகரிக்கப்பட்டேன், ஆனால் இப்பொழுது சாத்தான் தடை பண்ணி கொண்டிருக்கிறான் தான் நினைக்கிறேன். அதுக்காக நான் போராடி ஜெபிக்க போறேன், விட்டு விடாம ஜெபிக்க போகிறேன் என்று தானியேலை போல நான் விடாப்பிடியாய் கேட்க வேண்டும். கர்த்தர் கட்டாயமாக நமக்கு தருவார், தர விரும்புகிற தேவன். ஆமேன். உங்களை, உங்கள் உள்ளங்களில், உங்கள் வாழ்க்கைகளில் ஊற்ற விரும்புகிறார். திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். வாசல்கள் திறக்கப்படட்டும். பெற்றுக்கொள்ளும்படி பாத்திரங்கள் திறக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. க்ளோரி ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. இந்த நாள் பகல் வேளையில் தேவர் சமூகத்தில் வந்து ஆராதிக்கவும் துதிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் தந்த கிருபைக்காய் நன்றி. நீர் அநேகம் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் கிருபைகளையும் வரங்களையும் எங்களுக்காக வைத்துக் கொண்டு அதை எங்களுக்கு தந்து எங்களை மேன்மையாய் உயர்த்தி பயன்படுத்த வேண்டும் என்று சித்தமாக இருக்கின்றீர். ஆனால் நாங்களோ சில காரியங்களினாலே அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் சில காரியங்களை இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. பல காரியங்கள் நாங்கள் கேட்கவில்லை, ஆகையினால் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமேன். அதை எங்களுக்கு மன்னித்து நாங்கள் எப்பொழுதும் கேட்கிறவர்களாக, அதிகமாய் கேட்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் பல காரியங்களிலே நாங்கள் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறபடினாலே சுத்தமில்லாத கைகளிலே உமக்கு தர முடியவில்லை, சுத்தமில்லாத பாத்திரத்திலே ஊற்ற உம்மால் முடியவில்லை அப்பா. அந்த காரியங்களும் மாறி நாங்கள் சுத்திகரிக்கப்படும்படியாக, அடிக்கடி எங்கள் வாழ்க்கையிலே சுத்திகரிப்பை நாங்கள் விரும்பி அந்த சுத்திகரிப்பை அடைந்து கொள்ளும்படியாக நீர் உதவி செய்வீராக. அதன் மூலம் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் அப்பா. பல வேளைகளில் பிசாசின் தடைகள்,
அந்த பிசாசின் தடைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் விடாபடியாக பெற்றுக்கொள்கிற ஒரு கிருபையை, போராடி ஜபிக்கிற கிருபையை, தொடர்ந்து ஜபிக்கிற கிருபையை எங்களுக்கு தரும்படியாக ஜபிக்கின்றோம். மாத்திரமல்ல, சில தன்மைகள் ஆண்டவரே பெருமைகள் போன்றவைகள் தேவ கிருபை இழக்க செய்யும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பார்த்தோமே, அப்படிப்பட்ட தன்மைகளை மாற்றும் தேவ கிருபையினால் எங்களை நிரப்பும். கசப்புகளை எங்களை விட்டு அகற்றும், அசுத்தங்களை அகற்றும், சீர்கேடுகளை அகற்றும் தகப்பனே. ஆமென். சோம்பல்களை அகற்றும் தகப்பனே. தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக இந்த நாளிலிருந்து பெரிய ஆசீர்வாதம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், தொடர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தருடைய கையிலிருந்து அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உருவாக்க வேண்டும், அதற்காய் பக்குவப்படுத்த வேண்டும் என்று உமை பார்த்து கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும். இது தூரத்திலிருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களை தொடும். ஆண்டவரே ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அந்த சகோதரன் சுந்தருக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு பிள்ளை வாஞ்சையோடு வேதனையோடு இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீர் அவரை தொடுவீராக. அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை தருவீராக தகப்பனே. இந்த நாள் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக, ஒரு ஆசீர்வாத நாளாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொடுமாண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனையான நேரமாக இன்று முதல் அநேக ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும். சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.